ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே ஒரு முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு இருபத்தஞ்சி ஐநூறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பேசியிருந்தேன் ஆனால் ஓப்பனிங்லே அந்த லெவலை பிரேக் பண்ணதுனால அது கீழே தான் ஓப்பன் ஆச்சு முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஆக்சுவலாக என்னென்னா இந்தளவுக்கு டவுன் வந்து கம்ப்ளீட்லி வந்து ப்ரீ மார்க்கெட்டில் தான் செல் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எஸ்சிஎக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இம்ப்ளாய்டு வால்டரிட்டி கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸ் டே ஓப்பனிங் பகுதியாக இருந்துச்சு நான் வீடியோ கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் இருபத்தி ஐந்து ஏழுநூறு அந்த எழுநூற்றம்பது அந்த ரேஞ்சில் தான் கிஃப்ட் நிஃப்டி இருந்தது ஸோ நான் எக்கனாமிக் டைம்ஸ் பார்த்து தான் அந்த ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தான் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் பெரிய லெவலில் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் செல் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக குறி வச்சு இன்றைக்கி ஷார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நடந்த ஷார்ட் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டாக்ஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் ஈவன் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாத்துலேயும் செல் ஆஃப் ஈவன் ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வந்து இறங்கியிருக்கு இந்தியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஸோ இதில் நான் இன்வெஸ்ட் ஆர்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா இது வந்து ரிவர்சல் கிடையாது நான் டெக்னிக்கலாக ஒரு ஒரு லெவலாக சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ட்ரெண்ட் இருக்குது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இருக்குது ஓகே அது மாதிரி வந்து நிறைய ட்ரெண்ட் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு நாள் கீழே விழுறதுனால வந்து எல்லாரோட மைண்ட் செட் என்னென்னா நிஃப்டி டே இன்றைக்கி ரெண்டு பர்சன் இறங்கியிருக்கு இன்ட்ராடேல ஒரு பெஸ்ட்டு செல் ஆஃப் ஆனால் இதே கண்டினியூவாக நடக்கும் இதே மாதிரி ஒரு பத்து பர்சன் இருபது பர்சன்ட் நிஃப்டி இறங்கும் கிராஷ் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைமில் ஒரு நல்ல ரேலி வந்ததுன்னா ஒரு மைனர் டைமில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வருது இயல்பு தான் நேற்று வரைக்கும் இருபத்தஞ்சி ஐநூறு பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டியில் வந்து மைனர் டைம் கூட ரிவர்சல் ஆகலை ஆனால் இப்போ ஆயிருக்கு அதை பற்றி பேசுகிறேன் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ராடை செல்லாக வந்து சொல்லிடுறேன் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நானூற்றம்பதில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து ஹை போச்சு ஹை போய்ட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் என்னா டே கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் நானும் மார்க்கெட்டை பார்த்துட்டு தான் இருந்தேன் செகண்ட் ஆஃப்ல ஏதாவது ரிகவரி வருமா ரிகவரி வருமானு நாட் ஈவன் சிங்கிள் ரிக்கவரி ஈவன் இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு கம்ப்ளீட்டாக அடி அடி அடையடே அடிச்சு முட்டிருக்காங்க இயல்பாக இவ்வளோ பெரிய செல் ஆஃப் வந்தது நான் என்ட்ரா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிக்கவரி இருக்கும் த்ரீ ஓ கிளாக் மேலே ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு ரிக்கவரியும் இல்லாமல் லோயஸ்ட்டு பாயிண்டில் நிஃப்டியை க்ளோஸ் வச்சுருக்காங்க டே க்ளோஸிங் ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது ஆனால் இது அடுத்தடுத்த நாள் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றத வந்து சொல்கிறேன் அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள் கவனமாக ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நிஃப்டியோட டே சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முத வீடியோவில் இந்த கேண்டில் வந்து செல்லிங் வந்துச்சு இந்த ட்ரெண்ட் அதாவது இந்த ரீசெண்டாக அந்த செப்டம்பர் மந்தோட ரேலி கூட ஸ்மால் ஸ்மால் கரெக்ஷன் வந்துவிட மேலே போகும் ஸோ இந்த இடத்துல செல் ஆஃபாக சும்மா ரீட்ரேஸ் பண்ணி தான் நத்திங் டலையும் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் லெவல் கூட ஒன்று இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம் இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு ஃபர்தராக வந்து யூஜி கேப் டவுன் ஆகி இப்போ வந்து அந்த முக்கியமான சப்போர்ட் இருபத்தஞ்சி ஐநூறுக்கு கீழே வந்து இப்போ நிஃப்டி வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனதுனால இப்போ வந்து ப்ரேக் அவுட் அதாவது செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் அந்த ஏரியாவில் வந்து வந்துடுச்சுன்னு சொல்லலாம் பியர் மார்க்கெட்னு சொல்ல முடியாது மைனர் டேமில் செல்லிங் அது உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா இந்த ஆகஸ்ட் மந்த்திலேருந்து ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு பாருங்கள் இயல்பாக வந்து நிஃப்டி இந்த இந்த மைனர் ட்ரெண்டை மட்டும் நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி காட்டுறேன் பிகினராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த இடத்துல அதாவது ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஒரு ரெண்டு மாதம் ஃபென்டாஸ்டிக் மூவ் ஸோ ஒரு ஒரு தடையும் இதுக்கு முன்னாடி இங்கே எலெக்ஷன் லோலேருந்து அந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மேஜர் செல்லிங் வந்திருக்கு நாலரை பஸ்ஸே வந்து நிஃப்டி இறங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ரேலி அதுக்கப்புறம் இந்த இடத்துல குட்டி குட்டி செல்லிங் வந்துச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து செல்லிங் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலு பஸ்ஸும் இறங்கியிருக்கு ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நாலு பஸ்ஸும் இறங்கிட்டு தான் நிஃப்டி வந்து ரெண்டு மாதம் முன்னாடி நல்ல ரேலியாக இருக்குது ஸோ இந்த ரேலியும் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆனால் இந்த இடத்துல ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்கல இன்னும் ஃபாலோ ஆகும் எப்போ வந்து நிஃப்டி இருபத்தி ஐந்து ஐநூறு வந்து பிரேக் பண்ணிச்சோ இந்த மைனர் டேம் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு ஸோ இப்போது என்ன பாலாஜி சொல்கிற அப்போ நீ கண்டினியூவாக இறங்குமா அப்படின்னா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லிமிட்டட் டவுன் சைட் தான் மார்க்கெட்டுக்கு ஷார்ட் டேம் சப்போர்ட்லாம் இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு பர்சன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி இருபத்தஞ்சு ஐநூறுக்கு மேலே நிஃப்ட்டி போகாத வரைக்கும் புல்லிஷ் கிடையாது மேபி நாளைக்கு வீக்லி க்ளோசிங் இந்த இருபத்தஞ்சி ஐநூறுக்கு மேலே ஏன்னால் இந்த இவ்வளோ இவ்வளோ பெரிய ஹியூஜ் கேப் டோனால சம்டைம் கேப் ஃபில்லிங் ஆகும் ஓப்பனிங்கில் ஸோ அந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா பார்ப்போம் நாளைக்கு க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சு ஐநூறுக்கு மேலே வரலன்னா நிஃப்டி வந்து கண்டினியூ ஃபாலோ தான் செய்யும் ஸோ டில் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நிஃப்டிக்கு தொடர்ந்து ஃபாலோ ஆகும் ஸோ முக்கியமான சப்போர்ட்டாக இந்த மைனாட் ரெண்டு மாதத்தோட அப்ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு அதனால் வந்து ஒரு இன்னொரு ரெண்டு பர்சம் வந்து மூணு பர்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சி ஐநூறு க்ராஸ் பண்ணிச்சினாதான் இதுக்கப்புறம் புல்லிஷ் இல்லைன்னா வந்து மைனர் டைமில் செல்லிங் தான் இன்னும் இன்னும் ஒரு ஐநூறு பாயிண்ட் இறங்கும் இறங்கிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம் சரியா ஸோ இதுக்கப்புறம் அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் செல்லிங்னால் எப்போ வரும்னா இருவத் இருபத்தி நாலு ஐநூறு இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஃபிஃப்டி ஒரு சப்போர்ட் இருக்குது இது ஃபிவநாய்க்கியோட முக்கியமான சப்போர்ட்டு இதை பிரேக் பண்ணிச்சின்னா அதுக்கப்புறம் குறைஞ்ச ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து நிஃப்டி இறங்கும் அது வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அதாவது எலெக்ஷன் லோக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் வரல வரலை எலெக்ஷன் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொன்று மு முந்நூறுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து இருபத்தாறு இரநூத்தி எழுபது கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ரேலி ஜூன் மாதத்துலேருந்தே இதுக்கு மாதிரி ஒரு நாலு நாள் அதை ஏன்னா எலெக்ஷன் டைமில் மட்டுமே பத்து பர்சன்ட் நிஃப்டி இறங்கியிருக்கும் ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஷோர் வந்து நிஃப்டி இறங்கும் ஆனால் இப்போ இறங்க போகிறது வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது அது வந்து பொறுமையாக வரலாம் ஓகே இங்கே இந்த பவுன்ஸாகி திருப்பி இந்த இருபத்தஞ்சி ஐநூறுல சைட் வைஸ் போய்ட்டு திருப்பி கீழே வரலாம் இனிமேலும் நடக்கலாம் ஆனால் இந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்டம் இப்போ வந்து லூஸ் ஆகிடுச்சு நிஃப்டியில் திருப்பி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் போ மேலே போனால் தான் புல்லிஷ் இல்லைனா இருபத்தஞ்சி இருபத்தி நாலு எட்நூறு வந்துட்டு தான் மேலே போகும் அதை இருபத்தி நாலு எட்நூறை க்ராஸ் பண்ணி அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வருமா வராதான்றதை அதுக்கு பார்ப்போம் இப்போதைக்கு மைனார் டேமில் நிஃப்டி வந்து செல்லிங் கண்ட்ரோல் இருக்குது ஐநூறு கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் இது இன்வெஸ்டாருக்கெலாம் பெரிய அஃபெக்ட் ஆகாது மைனார் டைமில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும் இன்ட்ராடே பண்ணுறவங்க ஸ்விங் பண்ணுறவங்க மார்க்கெட் இந்த இருபத்தி நாலு எட்நூறு க்ராஸ் ப டச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதோ இல்லை இன்ட்ராடே ஷார்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள் ஓகே இதுக்கே ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்லோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னாயிரத்தி சாரி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகுது இன்னும் பவுன்ஸ் ஆகலை ஸோ நான் ஆல்ரே சொல்லியிருப்பேன் இந்த சப்போர்ட்டை ப்ரேக் பண்ண இந்த இடத்துல லைன் கூட போட்டு காமிச்சிருப்பேன் நேற்று இப்படி இந்த லெவலுக்கு கூட வந்துன்னா இங்கே வந்துட்டு தான் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு அது கீழே வந்துட்டான் ஸோ இங்கே வந்துட்டு தான் பவுன்ஸ் ஆகும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கிராஸ் ஆகிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது இமீடியேட்டாக சப்போர்ட் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு மேபி எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு சப்போர்ட் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ரொம்ப குரூஷியல் சப்போர்ட் ஹெச்டிஎஃப்சி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து விழுந்துருக்கு ஆனால் இருந்தாலும் சப்போர்ட் எடுத்துருக்கு தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி இந்த தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இந்த ரேஞ்சுக்கு இந்த எலெக்ஷனில் இருந்து போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நல்ல ரேலி ஆகிட்டு இந்த இடத்துல தான் வந்து அந்த ட்ரில் நைன் சப்போர்ட் எடுக்குது சைட்வைஸ் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நல்ல மூவ் அகெயின் ரேலிட் வெல் அகைன் ஸ்டார்டட் கரெக்டிங் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கனால பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி ரிவர்சல் கிடையாது இந்த டேர்ம் இந்த ஒரு பத்து பதிஞ்சு நாள் ஏறின ரேலி வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு சப்போர்ட்டில் இருக்குது பேங்க் நிஃப்டியும் ஹெச்டிஎஃப்சியும் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது நிஃப்டிக்கு மட்டும் ரெண்டு பர்சனலில் சப்போர்ட் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து முக்கியமான அந்த சைட்வேஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு இருந்தாலும் எலெக்ஷன்லோ ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது எலெக்ஷன்லோ வந்து டூ செவன் செவன் த்ரீ க்ளோசிங் லோ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சாரி ரெண்டாயிரத்தி ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரிலையன்ஸ் ஆக்ட் நாளைக்கு அதை பிரேக் பண்ணால் தான் ரிலையன்ஸை நல்லா இன்வெஸ்ட் பண்ணாங்க நல்லாயிருக்கும் சப்போர்ட்டு இதெல்லாம் நல்லா டிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறுலாம் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு இங்கேயும் வந்து அவரேஜ் பண்ணலாம் இங்கேயும் அவரேஜ் பண்ணலாம் எல்லாம் முக்கியமான டெக்னிக்கல் சப்போர்ட்டு இப்போ மார்க்கெட்டில் நடக்குது மைனர் டேம் ஸ்மால் செல்லிங் தான் இந்த ஷார்ட் டைம் லாங் டேர்ம் கரெக்ஷன்லாம் கிடையாது அதனால் பயப்பட வேண்டாம் சும்மா வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த செல் ஆஃப் அந்த சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் அந்த இது வந்து இருக்கும் எல்லாம் ஐடிலாம் பெரிய லெவலில் ஃபாலோ ஆகவே இல்லை நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தது மார்க்கெட்டுக்கு மெட்கேப்பும் கேப்பும் திரும்பும் ஹெட் அண்ட் மாதிரி தெரியுது பட் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராஸ் ஆனால் மிட் கேப் தொடர்ந்து ஃபாலோ ஆகும் ஸ்மால் கேப்பாக அதே மாதிரி தான் இருக்குது ஸ்மால் கேப் அந்த சப்போர்ட் எழுத இருக்குது எயிட் நைன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இமேட் சப்போர்ட் சொல்லியிருக்கேன் அதை மானிட்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஷார்ட் டேம் கரெக்ஷன் வருமானத வந்து யோசிப்போம் ஏன்னா மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இது மாதிரி நாலு பசம் அஞ்சு பர்சன்ட் இறங்கிட்டு மேலே போகிறது ரொம்ப இயல்பான விஷயம் இதில் பதட்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் இன்ட்ராடே செல்லிங்க வச்சு ஊர் ஃபுல்லாக வந்து உங்களை பயப்பட சொல்லுவாங்க அது ஒரு நாள் இன்ட்ரடே செல்லிங்கை பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் மார்க்கெட் எப்போவுமே ட்ரெண்டாக பாருங்கள் அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அது நம்மளோட டிஎன்ஏ சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி வியூ இருக்கும் மேபி நீங்கள் லாங் டைமில் மார்க்கெட்டில் இருக்கலாம் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கலாம் ட்ரேடராக இருக்கலாம் ஒரு ஸ்டாக் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற ஆளாக இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த செல்லிங்கிறது ஒரு மைனர் டேம் கரெக்ஷன் தான் உடச்சா பார்ப்போம் இப்போதைக்கி ரிவர்சல் ஆகலை இமேட் சப்போர்ட் சொல்லிருக்கேன் மானிட்டர் பண்ணுங்க நாளைக்கு க்ளோசிங் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படின்னு பார்த்து முடிஞ்சா நான் லைவ் வர பார்க்குறேன் ஓகே ரைட் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது அக்டோபர் மன்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சாட்டர்டேலேருந்து மார்க்கெட்டில் இப்போ கரெக்ஷன்ஸ்லலாம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது ஒரே ஒரு விஷயம் டெக்னிக்கல் மட்டும்தான் அந்த டெக்னிக்கலை முறையாக தான் இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்லாம் முக்கியமான சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்ஸில் எங்கே ஆவரேஜ் பண்ணலாம் எங்கே சப்போர்ட் எடுக்கும் எங்கே பாட்டம் அவுட் ஆகுன்றதெல்லாம் நம்ம அனலசிஸ் பண்ண முடியும் ஸோ அது ஒரு தெளிவான ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகே ஏதாவது குரீஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் ரிலேட்டாக நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டிஎன்ஏ டெலிக்ராம் குரூப் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க மிக்க நன்றி நண்பர்களை